ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தவன ஏசு கிச்சன் கிளப் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னு பார்க்கலாம் வெஜ் பிரியாணி இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் பட்டை லவங்கம் வந்து மராட்டி முக்குனு சொல்வாங்க அது வந்து அன்னாசி பூ நெல்லிக்காய் ஏலக்காய் அப்புறம் வந்து கடல் பாசி கொஞ்சமா வச்சிருக்கேன் நான் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கேன் அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஒரே ஒரு சில்லி எடுத்திருக்கேன் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் கீழே புதினா ஃப்ரெஞ்சு பவுடர் பேஸ்ட்டு கொஞ்சமாக தக்காளி கேரட்டு பீன்ஸு பொட்டேட்டோ ரைஸ் நான் ஆல்ரெடி ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் இங்கே பாருங்கள் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பச்சை அரிசி உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஒன்றரை டம்ளர் போட்டிங்கனாலே போதும் ரெண்டு டம்ளர் ரைஸ்னால் ஆல்ரெடி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்திரத்தில் அடி பிடிச்சிக்கும் ஃபஸ்ட் எப்பவுமே வந்து இந்த சில்லியும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுருங்க இது போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பின்னாடி அப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஊட்டும் இதும் ஃப்ரை போடுங்க வதங்கட்டும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணலாம் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் வச்சுருக்கிறதுனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போதும் ஏன்னா வெயில் காலம்ன்றதுனால நிறைய பேருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாக்கா ஜீரணமாகாத எரிச்சலாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால நான் கம்மியாகவே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து சில்லி ஒரே ஒரு சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா ரெண்டு சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் அதனால தான் ஒரே ஒரு சில்லி போட்டிருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சமாக பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை ஸ்மெல் போன பின்னாடி இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதினா ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணுறேன் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா ஆட் பண்ணுறேன் இப்போ வதங்கிறதுக்கு அப்புறம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நல்லா இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் டொமேட்டோஸு நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால மூணு டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெருசாக இருந்தால் ரெண்டு டொமேட்டோ கூட போதும் தக்காளி ரெண்டு தக்காளி கூட போதும் பாருங்க இப்போ வந்து தக்காளி லைட்டாக வதங்கிட்டோம் தக்காளி வதங்குறதுக்குள்ளார இப்போ நம்ம சுடுதண்ணியில் இந்த சோயா மில் மேக்கர் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறின பின்னாடி இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வதக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான் இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் சால்ட் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூட நீங்கள் போடலாம் அப்புறம் நான் காலே கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறேன் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் பிரியாணி கலர் வராது நான் கால் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின பின்னாடி நம்ம
அந்த சோயா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் நல்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இப்போ தக்காளி வதங்கி இருக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன் நான் 2 ஸ்பூன் போட்டுருக்க 2 டம்ளர் போட்டுருக்கதனால வந்து இந்த அளவு போட்டுருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு chili powder உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா அதனால பாத்து போட்டுக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அதே போல நான் ஒரு தனியா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதாவது கடலை வர அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பின்னாடி பச்சை ஸ்மெல் எல்லாம் போன பின்னாடி இப்போ நான் வந்து இந்த சோயா இத வெச்சிருக்கேன் இல்லீங்களா இத ஆட் பண்ண போறேன் தண்ணி இல்லாம எடுத்து நான் இத ஆட் பண்றேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப சோயா நல்லது காய்கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி சமயத்துல நீங்க பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க இஷ்டமா சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஸ்பைசியா கம்மி பண்ணி நீங்க போடிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசி கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா பாருங்க இப்போ பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணெய் தனியாக வந்து அந்த சோயா போட்டு பார்க்கறதுக்கே ஒரு உங்களுக்கு ஒரு கிரேவி டெக்ஸ்டர்ல இருக்கு இல்லைங்களா இந்த சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த சோயாவை அந்த மிளகாய் தூள் தனியா தூள் உப்பெல்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதில் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி அப்புறம் நீங்கள் காய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் இப்போ நல்ல மசாலாலாம் இந்த சோயாவில் சோயா மீலில் பிடிச்சி வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டைமில் வந்து பீன்ஸு கேரட்டு பொட்டேட்டோ எல்லாமே ஆட் பண்ணலாம் நான் வீட்டில் இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணலாம் ஆனால் பீட்ரூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் பிரியாணியோட டேஸ்ட் வராது இதே போல் நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் பட்டாணியோட பீன்ஸும் புலாவ் மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க அதுக்கெலாம் நம்ம பச்சடி எப்படி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பாருங்க காய் வதங்கிட்டுருக்கு இந்த காய் வதங்கிறதுக்குள்ளார நம்ம வந்து தயிர் பச்சடி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் குக்கும்பரும் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் தயிர்க்குள்ளார போட போகிறேன் நீங்கள் தயிர் பச்சடி செய்யும்போது உங்களுக்கு டமேட்டோஸோ இல்லை நீள நீளமாக ஆனியன்ஸ் வேணும்னா கூட பெருசு பெருசாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பசங்க சாப்பிட்ணுன்றதுக்காக குட்டி குட்டிஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க அவங்களும் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் மெலியீஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பெருசு பெருசாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ருசியாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க சாப்பிட்லையே என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது ஓகேங்களா இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன் அப்புறம் எப்பவுமே நீங்கள் தயிர் பச்சடி செய்யும்போது நீங்கள் தயிர் பச்சடி செய்யும்போது கொஞ்சமாக நான் சீரக பவுடர் போடுறேன் ஆல்ரெடி நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சீரக பவுடரு அது 1/4 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டைஜஷனும் ஆகிடும் ஏன்னா வெஜ் பிரியாணிக்கு உங்களுக்கு நெஞ்சு எரிச்சலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வெறுமனையாக கூட சாப்பிட்லாம் இந்த தயிர் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம் வதங்கிருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம் பாருங்க காயெல்லாம் நல்லா வதங்கி ஆயில் தனியாக காய் தனியாக வந்திருக்கு நல்லா வதங்கிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் தண்ணியும் ரைஸும் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒன்றாவே போடுங்க அப்படில் இப்போ வரைக்கும் நான் சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேன் இல்லைங்களா இப்போ கொஞ்சம் ஹையில் நான் வைக்கிறேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் சூடு ஏறின பின்னாடி நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெஜ் பிரியாணி சூப்பராக வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் குக்கரில் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து பாத்திரத்தில் தம் பிரியாணி மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் அது எப்படி இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ குக்கரில் செய்யுது எப்படின்னு சாப்பிட்றேன் இது வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த காயெல்லாம் ஒரு சிலர்லாம்
மெல்ல முடியலையே பல்லு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்க கூட வெஜிடபிள்ஸ்லாம் ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்த பின்னாடி நீங்கள் கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்ட பின்னாடி உப்பு காரம் ஏதாவது வேணும்னா இப்போ நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பின்னாடி குக்கர் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்ட பின்னாடி நீங்கள் சிம்மில் வச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. விசில் அடங்கின பின்னாடி எடுங்க. டக்குன்னு நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அப்போ குழஞ்சிரும். கொஞ்சம் நேரம் நல்லா இதான பின்னாடி தண்ணி தனியாக தனியாகிடும். அதனால் விசில் அடங்கின பின்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதே வந்து நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா கூட பசங்க சாப்பிடும்போது சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் நான் இப்போ வந்து பாருங்கள் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் வந்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் வேணால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கேரட்டோ பீன்ஸோ எந்த காய் கொடுத்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு பருப்போட மெசைச்சு அதோட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்லன்னு நினைக்கிறவங்க குழந்தைங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க. பாருங்கள் விசில் அடங்கிருச்சு. இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நான் புதினா ஆட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்ல கொடுக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி. இப்போ கலந்து விட்டு பார்க்கலாம். வாவ் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நீங்கள் வேணால் குக்கர்லேயும் பாருங்கள் கொஞ்சமாக கூட அடி பிடிக்கவே இல்லை. ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். ஒரே ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சேன் அவ்வளோதான். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரைஸ் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் இந்த வெஜ் பிரியாணி செஞ்சவங்க யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னதில்லை. சாப்பிட்டவங்களும் சரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்து சாப்பிட்ணு வந்து சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்கு. ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.